சனாதானம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே 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 நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும். அப்பாவை பார்த்தா மட்டும்தான் பயப்படுறாங்க, பார்த்தாலும் பயப்படுகிறது. அவர் போட்டு என்ன வேணுமோ பேசுறாங்க, என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு அதை சமாளிக்கலாம் நினைத்து அவர் பேசுறாங்க. இங்கே பேசிவிட்டு நாம் அப்படியே கலைந்து விடக்கூடாது. இங்கே பேசப்பட்ட விஷயங்களை, கருத்துக்களை எல்லாம் நாம் அனைவரும் பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர் போட்டு என்ன வேணுமோ பேசுறாங்க, என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு அதை சமாளிக்கலாம் நினைத்து அவர் பேசுறாங்க. எது நடந்துடக்கூடாதுன்னு திமுக இருக்க அனுபவம் வாய்ந்த சீனியர்கள் பயந்தாங்களோ அது இப்ப நடந்து போச்சு. சென்னையில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கு. அயோத்தியில இருக்க பரமஹம்ச சாமியார் திமுக இருக்க உதயநிதி ஸ்டாலினுடைய தலையை வெட்டி கொண்டு வர்றவங்களுக்கு 10 கோடி ரூபாய் அப்படின்னு பரிசளிச்சத திமுக தன்னுடைய பப்ளிசிட்டியா தான் பார்த்தது. 10 கோடி எதுக்கு, வெறும் 10 ரூபாய் இருந்தா போதும், சீப்பு வாங்கி நானே என் தலையை சீவிப்பேனே அப்படின்னு சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா சனாதன தர்மத்து மேல நம்பிக்கை வச்சு அதை பின்பற்றி வாழறவங்க எல்லாரையுமே ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதா அதுக்கு அர்த்தம் கற்பிக்கப்பட்டது. ஒரு நிமிஷம், அர்த்தம் கற்பிக்கப்பட்டதா இல்லைன்னா அந்த அர்த்தத்தோட தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா, இததான் இப்ப உச்ச நீதிமன்றம் நோட்டீஸா அனுப்ப போகுது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆரம்பிச்சு நிறைய பிஜேபியினுடைய தலைவர்கள் ஜெனோசைடு, அததான் அர்த்தம் கற்பிச்சிருக்காரு உதயநிதி. அதாவது ஒரு இனத்தையே அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுல இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் வரிசையா பேசினதுதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. கரெக்டா கவனிங்க, உதயநிதி என்ன பேசினார். வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும், ஒழித்து கட்ட. சனாதானம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே 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 நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். இந்த ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார் பாருங்க, இந்த வார்த்தை தான் இப்ப சுப்ரீம் கோர்ட் படியேறி இருக்கு. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் பி ஜெகநாத் அவர் போட்ட கேஸை தான் இப்ப உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கு. அதாவது தமிழக அரசு, உதயநிதி ஸ்டாலின், ஆர் ராசா, சிபிஐ இவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்ப சொல்லியிருக்கு. ஆரம்பத்துல இந்த கேஸை நீங்க சென்னை ஹைகோர்ட்லயே போட்டிருக்கலாமே, எதுக்காக நீங்க உச்ச நீதிமன்றம் வந்தீங்க அப்படின்னு கேட்டுச்சு. இது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மதத்திற்கு எதிராக பேசியிருந்தா அதே மாநிலத்துல கேஸை போட்டிருக்க முடியும். இது ஒரு மாநிலத்தின் அமைச்சர் பேசின பேச்சு, அந்த பேச்சுக்கு அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கமும் துணை போற மாதிரி இருக்கு. அப்ப நான் அந்த மாநிலத்துல எப்படி கேஸ் போட முடியும், நான் வந்து உச்ச நீதிமன்றத்தை தானே நாட முடியும் அப்படின்னு சொன்னார் வழக்கறிஞர். இதுதான் பிஜேபி எதிர்பார்த்து காத்திருந்தது. அந்த தனி நபர் டெல்லிக்கு வருவாங்க, வாத பிரதிவாதங்கள் நடக்கும், இது வந்து மீடியால எல்லா பக்கமும் இதை பத்தி தான் பேசுவாங்க. அப்படி வரும்பொழுது இந்துக்களுக்கு எதிராக தான் திமுக இருக்கு அப்படிங்கறத நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்ப ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியே இந்து மதத்துக்கு எதிரானது அப்படிங்கறத வந்து இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி தேர்தலை வந்து சந்திக்கணும் அப்படிங்கறது தான் பிஜேபியினுடைய எண்ணம். அப்படி ஒரு வாய்ப்பை பிஜேபிக்கு எந்த வகையிலுமே கொடுத்துடக் கூடாது அப்படின்னு நினைச்ச திமுக சீனியர்ஸ் தான் இப்ப ரொம்ப கவலையில இருக்காங்க. மணிப்பூர், ஹரியானா போன்ற மாநிலங்களில் வெடித்த கலவரங்களுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வெறுப்பு பேச்சுதான். அதுல இருந்தே உச்ச நீதிமன்றம் வெறுப்பு பேச்சு எங்க நடந்தாலும் அதை ஒரு கேஸா எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருந்ததுன்னு சொல்லலாம். இது சம்பந்தமா போன ஏப்ரல் மாசமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் வந்தப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு எங்க பேசும்பொழுதும் புகார் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ண கூடாது, அந்தந்த மாநிலமே அதை கேஸா எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. நாட்டினுடைய ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்க கூடிய இந்த மாதிரி வெறுப்பு பேச்ச
யார் பேசினாலும் அந்தந்த காவல்துறை வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி காவல்துறை ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல சுப்ரீம் கோர்ட் காவல்துறை அதிகாரிகள் மேல டைரக்டா ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் உதயநிதி பேசுறது தொடர்பா தமிழ்நாடு டிஜிபிக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட். இப்படி உதயநிதி பேசினத பல பேரு ரொம்ப சந்தோஷமா கைத்தட்டி உசுப்பி விட்டுகிட்டு இருந்தாலும் உதயநிதி பேசினது தவறுதான் அப்படின்னு சொல்லி திமுகல இருக்கிற சீனியர் தலைவர்களுக்கே இது இந்தியா கூட்டணிக்கு கூட பாதிப்பு வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இத டைரக்டா கொண்டு போய் உதயநிதி அவர்கள்கிட்டயோ இல்ல தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்டயோ கொண்டு போய் சொல்ற தைரியம் பலருக்கு இல்ல. நமக்கு என்னடா வம்பு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரே ஒருவர் மட்டும்தான் முதல்வரின் மகனாக இருந்தாலும் சரி அவர் பேசினது தப்புதான் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்கார். அவர் தாங்க மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு எம்பி. ரொம்ப சீனியர் மட்டும் இல்ல, டெல்லி அரசியல்ல பழந்தின்னு கொட்ட போட்டவர். எங்க தொட்டா எங்க வலிக்கும், எங்க பட்டா எங்க வெடிக்கும் அப்படிங்கிற டெல்லி அரசியல் சூட்சுமத்துல ரொம்ப கரகண்டவர். கலைஞர் இருந்த வரைக்கும் டெல்லி அரசியலை பாத்துக்கிறதுக்கு தன்னுடைய மருமகனும் சீனியர் அரசியல்வாதியுமான முரசொலி மாறன் அவர்களை தான் டெல்லி அரசியலை பாத்துக்கிறதுக்காக விட்டு வச்சிருந்தார். டெல்லி அரசியல் மட்டும் இல்லங்க, உலகளாவிய அரசியல் எந்த மேடையிலுமே ரொம்ப நீக்கு போக்கு தெரிஞ்சு பேசக்கூடியவர் தான் முரசொலி மாறன் அவர்கள். அந்தந்த நேரத்து டெல்லி அரசியல கரெக்டா நாடி பிடிச்சு பார்த்து அதை கொண்டு வந்து கலைஞர்கிட்ட சொல்லுவாரு முரசொலி மாறன் அவர்கள். அதை பேஸ் பண்ணி தான் கலைஞருடைய டெல்லி அரசியல் மூவே இருக்கும். ஒரு பக்கம் தேசிய அரசியல், இன்னொரு பக்கம் உள்கட்சி அரசியல். இது ரெண்டுத்திலுமே முரசொலி மாறன் அவர்கள் ஒரு சிங்கம் தான். கட்சிக்கு எது சரியோ, அது எவ்வளவு பெரிய கசப்பான விஷயமா இருந்தாலும் சரி, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பட்டுன்னு சொல்லிடுவாரு கலைஞர்கிட்ட முரசொலி மாறன் அவர்கள். கட்சிக்கு எதிரா யார் போனாலும் சரி, இல்ல கட்சிக்கு கெடுதல் வர வைக்க நினைச்சாலும் சரி, அவங்கள முகதாட்சியம் இல்லாம நடு மேடையிலேயே போட்டு சாடு சாடுன்னு சாடிடுவாரு முரசொலி மாறன் அவர்கள். திமுக பொதுக்குழுக்கு வர பல பேர் வந்து கலைஞர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்களாம். முரசொலி மாறன் போட்டு என்ன வாங்க போறாரோ அப்படின்னு பயந்துகிட்டே வருவாங்களாம். ஒருவேளை கலைஞர் தான் சொல்ல வேண்டிய பல விஷயங்களை அவர் தானே சொல்லாம முரசொலி மாறன் மூலியமா சொல்ல வைக்கிறாரோ அப்படின்னு கூட நிறைய பேர் நினைச்சது உண்டு. ஆனா அது உண்மை கிடையாது. கலைஞர் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத தானே புரிஞ்சுகிட்டு அத ரொம்ப கரெக்டா பிரதிபலிப்பாரு முரசொலி மாறன். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. அதனாலதான் முரசொலி மாறன் அவர்களை கலைஞருடைய மனசாட்சி அப்படின்னு சொன்னாங்க. கலைஞருடைய மருமகன் அப்படிங்கிற உறவை வச்சு அவர் கட்சியில தன்னை பலப்படுத்திக்கவே இல்லை, தன்னுடைய சொந்த அறிவாற்றலை வச்சுதான் அவர் கட்சியில வந்து முன்னிலையில இருந்தார். முரசொலி மாறன் அவர்களுடைய மறைவு கலைஞருக்கு மிக பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சு. டெல்லி அரசியல்ல திமுகவுக்கு மிக பெரிய இடைவெளியையும் உருவாக்குச்சு. கனிமொழி, ஆராசா, தயாநிதி மாறன் இவங்க எல்லாம் டெல்லி அரசியல்ல வளர்ந்துகிட்டு இருந்தாலும் கலைஞர் முரசொலி மாறன் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணது என்னவோ டி ஆர் பாலு அவர்களை தான். காரணம், டி ஆர் பாலு அவர்கள் தான் முரசொலி மாறன் அவர்கள் கிட்ட நேரடியாக டெல்லி அரசியல் பத்திய விஷயத்தை கத்துக்கிட்டு இருந்தவர். அது மட்டுமல்ல, முரசொலி மாறன் அவர்கள் மாதிரியே டி ஆர் பாலு அவர்களும் கலைஞர்கிட்ட எது எடுத்தாலும் வெடுப்படுக்குன்னு சொல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டவர். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய யங் ஏஜ்ல ஏதாவது அணுகுமுறையில தவறு இருந்தா அதை பார்த்துட்டு பல பேர் ஒதுங்கி இருக்கிற நேரத்துல டி ஆர் பாலு அவர்கள் தான் நேர போய் கலைஞர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லுவாராம். அதனாலோ என்னவோ மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் டி ஆர் பாலு அவர்களுக்கும் சரியான டேர்ம்ஸ் இல்லாத காலகட்டமும் இருந்திருக்கு. சில நேரத்துல எதிரெதிர்க்க பார்க்கும் போது கூட முகம் பார்க்காம திரும்பி போன தருணமும் உண்டு. அதனாலதான் கலைஞர் மறைவுக்கு பின்னாடி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பை ஏத்துட்ட பிறகு இவர் டெல்லி அரசியல்ல போய் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டதும் உண்டு. ஆனா பழைய மனக்கசப்புகள் அத்தனையும் மு க ஸ்டாலின் அவர்கள் மறந்துட்டாங்க. தனக்கான டெல்லி தளபதி டி ஆர் பாலு அவர்கள் தான் அப்படிங்கறதுல ஒரே கருத்தா இருந்தாரு மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கும் டிஎம்கே ஒரு தேசிய அரசியல்ல வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது, அதாவது எதிர்கட்சிக்கு வந்து ஒரு வலுவான கட்சியா நிக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டி ஆர் பாலு அவர்கள் தான். அந்த டி ஆர் பாலு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே மேடையில அடிச்சு பேசியிருக்கார். அப்பாவை பார்த்தா மட்டும்தான் பயப்படுறாங்க, யாரை பார்த்தாலும் பயப்படுகிறாங்க.
அவர் போட்டு என்ன வேணுமோ பேசுறாரு, என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு அதை சமாளிக்கலாம் என்று நினைத்து அவர் பேசுறாரு. ஆனால் தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள் கீழே விழுந்து உடைந்து விடக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு மிகச்சிறப்பாக அவர் பணியாற்றுவது அவருடைய கடமை என்பதையும் நான் எச்சரிக்கை விரும்புகிறேன், எச்சரிக்கை விரும்புகிறேன், எச்சரிக்கை விரும்புகிறேன். பிஜேபி எந்த ஒரு விஷயத்தை கையில எடுத்தாலும் அது எப்படி கொண்டு போய் மக்கள் கிட்ட பரபரன்னு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கறத கிட்ட இருந்து பார்த்தவர் டி ஆர் பாலு. இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின சனாதன பேச்சு கண்டிப்பா கொண்டு போய் சிக்கல்ல முடியும் அப்படின்னு அவர் ஆரம்பத்திலேயே சென்ஸ் பண்ணிட்டார். போதா குறைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஏங்கே இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க கூடாதா அப்படின்னு டி ஆர் பாலு அவர்களை போட்டு பிச்சு எடுத்துட்டாங்க. எத்தனையோ சொல்லியாச்சு, நம்ம இந்தியா கூட்டணி இருக்கின்ற நண்பர்களே பேசுறாங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்திருக்கிற இங்கிலீஷ் பத்திரிகை எடுத்துக்காட்டி படிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் படிங்க, நீங்க வேற ஏதாவது படிச்சுக்கலாம்னு சொன்ன பிறகு எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அரசியல் மன்றங்கள்ல மட்டுமே பேசின சனாதனம் இப்ப நீதிமன்றத்தினுடைய விஷயமா மாறிடுச்சு. இப்படி பேசல, அப்படிதான் பேசின, நான் சொன்னது வேற விதமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் அரசியல் மேடைகள்ல வேணா பேசலாம், ஆனா நீதிமன்றத்துக்கு முன்னாடி அப்படி பேச முடியாது. ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் ஜெனோசைடா இல்லையா? உதயநிதி மற்றும் ஆராசா அவர்களுடைய பேச்சு மக்களிடையே கலவரத்தையும் வெறுப்புணர்வையும் உண்டாக்குமா இல்லையா? இந்த கேள்வியைதான் நீதிமன்றம் மிக கடுமையா கேட்க போகுது. உதயநிதி அவர்கள் பான் இண்டியா ஹீரோ ஆக போறாரா இல்ல பான் இண்டியா வில்லன் ஆக போறாரா, அது இந்த வழக்கினுடைய முடிவில் தான் தெரியும். அரசியல், ஆன்மீகம், அறிவியல் எதுவா இருந்தாலும் இந்த சேனல்ல பயனுள்ள வகையில ரொம்ப பொறுப்பான முறையில கொடுக்கிறோம். இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை பாக்குறதுக்கு மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல அழுத்துங்க.